எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள் இன்றைய குவைத்தின் செய்திகளை ஒரே தொகுப்பாக பார்க்கலாம் இன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது குவைத்தில் கடந்த ஏழு நாட்களில் ஆறு லட்சத்து பதினோரு ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து விசாக்கள் புதுப்பித்தல் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன குவைத்தில் ஆன்லைன் இணையதளத்தில் ஸ்கிரீனில் தெரியும் இந்த இணையதளத்தின் ஊடாக குடியிருப்பு விசாக்கள் புதுப்பிப்புக்கள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் நான்காம் தேதி வரை உள்துறை அமைச்சகத்தின் கணக்குகளின் அடிப்படையில் ஆறு லட்சத்து பதினோர் ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்தை எட்டியிருப்பதாக அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸின் பரவலை கையாள குவைத் விதிவிலக்கான சூழ்நிலைகளை அனுபவித்து வருவதாகவும் அனைத்து சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது குவைத்தின் பொது தகவல் அமைப்பு பிரிவு மற்றும் ரெசிடென்சி விவகாரங்களில் பொது நிர்வாகத்துடன் இணைந்து அமைச்சகத்தின் வலைதளம் மூலம் ஆன்லைனில் பல சேவைகளை வழங்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர்களுக்கு நடவடிக்கையை முடிக்க எளிதாக்க இந்த ஆன்லைன் நடைமுறை இருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தில் நூற்று கணக்கான மக்கள் புதுப்பித்த தங்களது ஓட்டுநர் உரிமத்தை நேற்று பெற்றுச் சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது குவைத்தின் அல் ஆர்டியா பகுதியில் உள்ள அல் நாஸ் கிளப்பில் கடுமையான பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தங்கள் ஓட்டுநர் உரிமங்களை நேற்று பெற்று சென்றிருக்கின்றனர் சமூக தொடர்பு மற்றும் பொது சுகாதாரத்துக்கான கடுமையான நடவடிக்கைகள் உள்துறை அமைச்சகத்தினால் மற்றவர்களை தொடர்பு கொள்ளாமல் குறுகிய காலத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் செய்யப்பட்டிருக்கின்றது முன்னதாக உள்துறை அமைச்சகம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் திகதி முதல் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை தனது ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்தவர் அல் ஆர்டியாவில் உள்ள அல் நாஸ் கிளப்பில் இருப்பிட வரைபடம் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை புதிய உரிமத்தை பெறலாம் என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் குவைத் உள்துறை அமைச்சர் வாகனங்கள் வைத்திருக்கும் நபர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் குவைத் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான அனசல் சலே அவர்கள் வாகனங்கள் வைத்திருக்கும் நபர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இதில் மார்ச் பன்னெண்டு முதல் காப்பீட்டு காலாவதியான வாகனங்களின் உரிமையாளர்களுக்கான வாகனப் பதிவு தேவையான தொழில்நுட்ப பரிசோதனைகளிலிருந்து மேலதிக அறிவிப்பு வரும் வரை விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கின்றது கொரோனா பிரச்சினை மூலம் சுமார் ஐம்பதாயிரம் வாகனங்களை தொழில்நுட்ப ஆய்வுத்துறையால் பரிசோதனை செய்வதில் சிரமம் இருப்பதால் இந்த முடிவு வந்திருக்கின்றது என்று பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது இதையடுத்து அதுவரை எந்தவித அபராதமும் விதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்திலிருந்து நேற்று மட்டும் நாலாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் அவர்களது தாய் நாட்டுக்கு திரும்பியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று ஜூன் எட்டாம் திகதி நாலாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் புறப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானவர்கள் எகிப்தியர்கள் என்றும் இருபத்தி இரண்டு விமானங்களில் நேற்று மட்டும் பயணம் செய்திருப்பதாக குவைத் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன மேலும் நேற்று குவைத்தில் வாழும் மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி நான்கு எகிப்திய குடிமக்கள் மற்றும் வணிக சுற்றுலா மற்றும் குடும்ப விசாக்களை வைத்திருப்பவர்கள் கொரோனா வைரஸ் நெருக்கடியால் விமான நிலையம் மூடப்பட்ட பின்னர் தற்போது தங்கள் நாட்டுக்கு புறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் இரண்டு விமானங்களும் நானூற்றி முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் தெஹ்ரானுக்கு இரண்டு விமானங்களும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு பயணிகளுடன் இரண்டு விமானங்களும் மடகாஸ்காருக்கு ஒரு விமானமும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு பயணிகளுடன் பங்களாதேஷுக்கு ஒரு விமானமும் இருநூறு பயணிகளுடன் தூகாவுக்கு ஒரு விமானமும் புறப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன சிவில் ஏவியேஷனின் பொது நிர்வாகம் பயணிகளுக்கு பயணிகளிடையே சமூக விலகல் கையுறைகள் மற்றும் முகமூடிகளை அணிந்து கொள்வது மற்றும் அனைத்து பயணிகளுக்கும் எடுக்கப்பட்ட வெப்பநிலை உள்ளடக்கிய சுகாதார நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் குவைத்தில் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனைக்கு சென்றவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் குவைத்தில் நேற்று மாலை ஐந்தாம் நம்பர் சாலையில் நடந்த விபத்தில் இந்தியர் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவரது பெயர் அப்துல் ரசீத் என்றும் வயது நாற்பத்தி ஐந்து என்றும் கேரளா திருச்சூர் செங்கல்லூர் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்திருக்கின்றது முன்னர் அவர் மூச்சுத்தினரால் பாதிக்கப்பட்டு தனது குடியிருப்பிலிருந்து மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது வாகனம் ஓட்டும்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் மெட்ரோ மெடிக்கல் கேர் மருத்துவமனையில் ஐடி துறையில் மேனேஜராக பணியாற்றி வந்தார் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது இவருக்கு தஸ்னி என்ற மனைவியும் மற்றும் மூன்று குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது குவைத்திலிருந்து பொது மன்னிப்பு மூலம் திருச்சி வந்த பயணிகளில் இரண்டு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன பொது முடக்கத்தால் குவைத்தில் பொது மன்னிப்பு கிடைத்து தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர ஜூன் நான்கு ஜூன் ஆறு ஜூன் எட்டு ஆகிய திகதிகளில் சிறப்பு விமானங்களை குவைத் அரசு சார்பில் குவைத் ஏர்வேஸ் இலவசமாக இயக்கியது அதன்படி ஜூன் நான்காம் தேதி வியாழக்கிழமை இயக்கப்பட்ட முதல் சிறப்பு விமானத்தில் நூற்றி பதினேழு பேர் அழைத்து வரப்பட்டனர் இதில் இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இதன் தொடர்ச்சியாக குவைத்திலிருந்து ஜூன் ஆறாம் தேதி சனிக்கிழமை இயக்கப்பட்ட இரண்டாவது சிறப்பு விமானத்தில் நூற்றி மூன்று பேர் அழைத்து வரப்பட்டனர் அவர்களுக்கு நடத்திய மருத்துவ பரிசோதனையில் யாருக்கும் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டது அந்நிலையில் நேற்று ஜூன் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பேருடன் மூன்றாவது விமானம் சென்றது இதில் சென்றவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது இதிலும் யாருக்கும் பாதிப்புகள் இல்லை என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது